Hi, hello guys. Welcome and welcome back to our channel. So, if you are watching our first time, please subscribe to our channel and press the bell button. If you are watching the next video, you will see the notification of the video. So, if you are watching our Instagram link in the description, please follow us. So, not further delay, let's go to the video. So, okay, if you are watching this video, it is a super video. This is what I have done in our channel for a long time. And இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நல்லது நம்ம ஒரு சன்ஸ்கிரீன் வந்து பார்க்க போறோம். சோ அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு எப்படி ஒரு சன்ஸ்கிரீன் நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரியும் நான் சொல்றேன். சோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்பினேஷன் அண்ட் ஆயிலி ஸ்கினுக்கு வந்து ஒரே மாதிரி தான் வரும். சோ ட்ரை ஸ்கினுக்கு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அந்த சன்ஸ்கிரீனோட பேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். சோ சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப 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 மஸ்ட். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அதிகமா வந்து வெளியே போறோம், வீட்டுல இருக்கோம். சோ அந்த 24 ஹவர்ஸ்ல கண்டிப்பா 12 ஹவர்ஸ் வந்து லைட்னிங் எப்பவுமே நம்மளுக்கு இருக்கும், சன்லைட்டோட அந்த லைட். சோ அது நீங்க வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கண்டிப்பா வரும். சோ எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்துட்டு நல்லாவே டேன் ஆகி இருக்கேன். ரீசன்ட் டைம்ல நான் கொஞ்சம் அதிகமா வெளியே பர்ச்சேஸ் அண்ட் கொஞ்சம் அவுட்டிங் அந்த மாதிரிலாம் போனங்காட்டி நான் மேக்ஸிமம் ஒரு 4-5 டேஸ் எந்த வீடியோஸும் போடல, பிகாஸ் எனக்கு பயங்கரமா வெளியே அலைச்சல் இருந்தது கொஞ்சம். ஸோ அதனாலே நான் ரொம்ப நல்லா ரொம்ப ரொம்ப டேன் ஆயிட்டேன். ஸோ இதெல்லாம் எப்போ எப்படி போகுதுங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல, பட் நம்ம கண்டிப்பா கியூர் பண்ணிடுவோம் அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டே இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம வந்துட்டு சீக்கிரம் ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர் லெவல் வந்து ரீச் பண்ண போறோம் வித் ஆல் யுவர் சப்போர்ட். ஸோ அதுக்கு இன்னுமே நிறைய பேர் எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி. ஸோ சன்ஸ்கிரீன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்க மேக்கப் போட்டாலும் சரி, போலினாலும் சரி, என்ன பண்ணாலும் டெய்லி பேஸ் நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றப்போ நம்ம ஸ்கின் வந்துட்டு நல்லா இதாகும். நான் வந்துட்டு இப்போ டேன் ஆனதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் வந்துட்டு ப்ராப்பரான அமௌண்ட்ல நான் போடல. ஸோ நிறைய இந்த மாதிரி அப்பயும் எனக்கு நிறைய டவுட் வந்தது, நான் தான் சன்ஸ்கிரீன் போட்டேனே எதனால வந்துட்டு இப்படி டேன் ஆன அப்படின்னு. பட் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா நான் கரெக்டான ஒரு சன்ஸ்கிரீன் செலக்ட் பண்ணல. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு அமௌண்ட் நான் என்னோட ஸ்கின்னுக்கு எப்படி போடணுமோ நெயில் கலர் புதுசு. ஸோ அதனால அது கொஞ்சம் அந்த மாதிரி லைட்டா சீன் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால வந்துட்டு நான் நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் இப்போ இது பண்ணி இப்போதான் வந்துட்டு நான் பெஸ்ட் சன்ஸ்கிரீன் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு 3 சன்ஸ்கிரீன் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அண்டர் 300 ருபீஸ் தான். ஸோ 300 ருபீஸ்க்குள்ள இப்படி ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ வாங்க நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு சன்ஸ்கிரீனா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஒரு சன்ஸ்கிரீனை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் யூஸ் பண்ண இந்த லிப் ஷேட் வந்துட்டு எலைட்ல இந்த மாதிரி ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ செம்மையா இருக்கு, சீரியஸா இப்படி ஒரு இது வந்து இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதோட அந்த பிக்மெண்ட் வைஸ் வேற லெவல் இருக்கு. பட் இது வந்து கம்ப்ளீட் மேட், உங்களுக்கு நான் லைட்டா ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ கம்ப்ளீட் ஒரு மேட் லுக் தான் இது நம்மளுக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ நம்மளுக்கு ஒரு மேட் லுக் வேணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க இந்த லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 120 ருபீஸ், செம்மையா இருக்கு. இதோட கலர் வந்து வேண்டர் லஸ்ட் ரெட் என்னமோ போட்டிருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு, பட் செம்மையா இருக்கு. இது வந்து நான் ஆன்லைன்ல எல்லாம் தேடி பார்த்தேன் இல்லை, நான் வந்துட்டு இது சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்கியிருந்தேன், செம்மையா இருக்கு. இதுல இன்னொரு கலர் வாங்கியிருந்தேன், அதுவுமே சூப்பரா இருக்கு. பட் அது எங்க வச்சேன்னு தெரியல, தேடணும். தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அப்படியே வீடியோ முடிஞ்சு போயிடும். அதனால நம்ம வந்துட்டு அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சன்ஸ்கிரீன் நம்ம என்னன்னு பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த அஃபோர்டபுள் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பான்ஸோட சூப்பரான ஒரு சன்ஸ்கிரீன் தான். நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு சன்ஸ்கிரீன் சொல்லி ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் செலக்ட் பண்ணா அது இதுதான் நான் சொல்லுவேன். ஸோ லைட்டிங்ல உங்களுக்கு சரியா தெரியாட்டி பார்த்துக்கோங்க இதுதான். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது சன்ல வந்து நம்மளை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா SPF 50 இருக்கு. ஸோ PA++ 3+ கொடுத்துருக்காங்க. அண்ட் UVA அண்ட் UVB ரெண்டுமே இருக்கு. ஸோ நல்ல ஒரு சன்ஸ்கிரீன் நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு அஃபோர்டபுளா வேணும்னா நீங்க கண்டிப்பா கண்ணை மூடிட்டு இதை நீங்க வாங்கலாம். இதோட MRP பாத்தீங்கன்னா 169 ருபீஸ் தான். ஸோ அதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஓகே ஃபைன். ஸோ அதுக்கு வந்து நல்ல ஒரு குவான்டிட்டி இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆயிலி சன்ஸ்கிரீன் போட்டிருக்கு. அண்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் படி டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஃபார் ஆல் ஸ்கின் டைப்னுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட
எப்படி டெக்ஸ்சர் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி தயவு செஞ்சு யாரு கமல்ல கேட்டிருந்தீங்க எல்லா சன்ஸ்கிரீனுமே ஒயிட்டா தான் இருக்கணும் கண்டிப்பா, பட் அது உங்க ஸ்கின்ல வந்து நல்லா செட்டில் ஆயிரும். ஸோ அதனால வந்து நீங்க வரி பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு ஒயிட் கலர்ல தான் இருக்கு, பட் நல்லா ஒரு கிரீமியா ஒரு மாதிரி ஒரு ஜெல் கிரீம், பட் ஸ்மெல் வந்து பழைய ஃபேரவர் ஃபேர்னவலி மாதிரி ஃபேரவர்னு சொல்லி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. பட் உங்களுக்கு வந்து குயிக்கா அப்சர்வ் ஆயிருதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து லிப்ஸ்டிக் மேலே தேய்ச்சிட்டுமோ? சோ ஓகே, நம்ம இங்க தேய்ச்சி பார்க்கலாம். ஓகே, இது எப்படின்னா ஒரு இந்த ஃபேர்னவலில அப்ளை பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் இருக்கு, பட் ரொம்ப க்ரீஸா இல்லை, நல்லா இருக்கு, ஓகே அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு பேசிக்கா ஒரு சன்ஸ்கிரீன் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுமோ கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஸோ ஹேர் கேர் வந்துட்டு உங்களுக்கு நான் எப்படி வந்து என்னோட கேரசில் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி வந்து என் ஹேர் வந்து கேர் பண்றேன் அப்படிங்கறது உங்களுக்கு வீடியோ வேணும் என்றால் கண்டிப்பா என்னோட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த வீடியோ வந்து கண்டிப்பா போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட் செலக்குட்டி அப்படி ஒரு பிராண்ட்னு சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேக்கேஜிங் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, பட் இதோட பிராண்ட் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ எல்ஏ ஷீல்டு தெரியாதவங்க மேக்ஸிமம் ஒரு யூடியூபர் ஆர் மேக்ஸிமம் வந்து நல்ல சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்ஏ ஷீல்டோட சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த பிராண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். பிகாஸ் சன்ஸ்கிரீனுக்கே ஒரு பேர் போன ஒரு பிராண்ட் தான் இந்த எல்ஏ ஷீல்டோட இது. ஸோ எக்ஸ்பர்ட் அர்பன் ப்ராடக்ட்னு போட்டிருக்காங்க, மினரல் சன்ஸ்கிரீன் ஜெல்ல போட்டிருக்காங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இது ஜெல் மாதிரிலாம் இல்லை, நல்லா வெள்ளைக்கு வெள்ளை பேய் பெயிண்ட் அப்புன மாதிரி, வெள்ளை பேய் எப்படி பெயிண்ட் அப்போ சாரி பேய்க்கே பே சே ரொம்ப வளர்றேனே இன்னைக்கு, ஒரு நம்மளுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும் இது, பட் ஆனால் நல்லா ப்ரொடெக்டடாக இருக்கும், சீக்கிரம் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து நல்லா செட்டில் ஆயிரும். ஸோ அதனால ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிக் பண்ணிக்கிட்டது ஆல்ரெடி என் எஸ்பிஎஃப் 50 இருக்கு. ஸோ வின்டர் சீசன்ல நம்ம போட்டுக்கலாம், ரொம்ப போட்டு நம்ம ஸ்கின்ல இது பண்ணிக்க வேணாம்னு சொல்லிட்டு வின்டர் சீசனுக்காக நான் இது எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப் 40 PA++++3+ கொடுத்துருக்காங்க. ஸோ யூவி அண்ட் யூவிபி ரெண்டுமே இருக்கு. ஸோ அண்ட் யூவி அண்ட் பொல்யூஷன் டிஃபென்ஸ், லைட் வெயிட் அண்ட் ஆயிலி ஃப்ரீ, மாய்ஸ்சர் பூஸ்ட் ஃபார்முலா, இந்த அளவுக்குலாம் இருக்கான்னு தெரியல, பட் இதோட பிராண்ட் நல்லா இருக்கும் அண்ட் சன்ஸ்கிரீனுமே நல்லா இருக்கும். அண்ட் இதுல வந்து ஜெல்ல கொடுத்துருக்காங்க. இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. வந்தன்னைக்கே எனக்கு இந்த மாதிரி கேப் வந்துட்டு நைக்கால தான் இது வாங்கியிருந்தேன், கேப் வந்து இந்த மாதிரி உடஞ்சிருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் டிசப்பாயிண்ட்ல. ஸோ அதே மாதிரி இதோட டெக்ஸ்சர் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஜெல்லாம் சொல்றாங்களா அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் நான் இந்த இடத்துல போட்டு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்க, எப்படி ஒரு வெள்ளை கலர்ல இருக்குன்ட்டு. ஸோ ஜெல்லாம் கிடையாது, பட் நீங்கள் வந்துட்டு மேக்கப் போடுற ஒரு பர்சன், நீங்கள் மேக்கப்க்கு முன்னாடி இதை நீங்கள் போடுறீங்க கண்டிப்பாக நம்ம வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவோம். ஸோ பாருங்கள் எப்படி ஒயிட்டிஷாக இருக்குது, அது ஒன்று தான் எனக்கு இந்த சன்ஸ்கிரீனில் பிடிக்கிறதே இல்லை. நல்லா ஒரு கம்ப்ளீட் ஒரு ஜெல் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலரில் ஒரு சன்ஸ்கிரீன் வந்தால் நல்லாயிருக்கும்னு நம்ம எனக்கு அப்படி ஒரு அல்பாசை இருக்குது, மேபி வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 250 தான் போட்டிருக்காங்க, பட் 250 இது ஒரு நல்ல ஒரு சன்ஸ்கிரீன். எல்ஐ ஷீட்ல இவ்வளோ கம்மியாக விட்டுருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் வந்து, ஏன்னா அதோட சன்ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 அபோவ் இருக்கு, இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு லோ ப்ரைஸ் இது பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு மேக்கப் போடுற ஒரு பர்சன் அப்படின்னு இருக்கிறப்போ எப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்கன்னா, நம்ம சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு சன்ஸ்கிரீன் போட்டு ஒரு மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 10 minutes விடணும், ஏன்னா இந்த சன்ஸ்கிரீன் வந்து நல்லாவே உங்கள் ஸ்கின்ல வந்து நல்லாவே அப்சர்வ் ஆகணும். அப்படி அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம மேக்கப் போட்டோம்னா இந்த கொஞ்சம் க்ரீஸ் ஆகாமல் நல்லா இருக்கும், அது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டினியூ ஸ்டெப்பாக நீங்கள் இதை பண்ணக்கூடாது, அது ஒன்று தான் நான் இது சொல்கிறேன். ஸோ இதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ப்ரொடெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே டெர்மடாலஜிக்கல் டெஸ்டட் அண்ட் சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப், மேக்ஸிமம் எல்லா சன்ஸ்கிரீனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதோட கன்சிஸ்டன்சி எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன், பட் ஆனால் இதில் போட்டிருக்கிறது சில விஷயம் உண்மை கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஜெல்னு போட்டிருக்காங்க, சத்தியமாக இது ஜெல் கிடையாது. லைட் வெயிட்னு போட்டிருக்காங்க, இது கண்டிப்பாக லைட் வெயிட் அண்ட் ஆயில் ஃப்ரீ, அது ரெண்டுமே இது கிடையாது. இது ஒன்று தான் எனக்கு இதில் வந்து எனக்கு பிடிக்கல, ஏன்னா இருக்கிறது தான் போடணும், இப்படி ஒரு பெரிய பிராண்டே வந்து இதில் இல்லாத விஷயத்த போடுறது தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டீமோட்டிவேட்டடாக இருக்குது. இட்ஸ் ஓகே ஃபைன், பட் எனிவே வந்துட்டு அண்ட் இதில் வந்துட்டு ஆல்கஹால் அண்ட் பேரபன் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க, வாட்டர் ரெசிஸ்டன்ட் போட்டிருக்காங்க, அப்போ தண்ணி பட்டால் அழியாது அப்படி தானே.
ஸோ ஓகே நான் இது வந்து முடிஞ்சா ஷார்ட்ஸில் வந்துட்டு இது நான் தண்ணி பட்டா அழியுமா அழியாதான்னு சொல்லி அதையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ லாஸ்ட் சன்ஸ்கிரீன் பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் டைம் நம்ம மேக்கப்பில் தட்டி 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 போட்டு போட்டு யூஸ் பண்ணதான் இந்த நியூட்ரிஜெனாவோட சன்ஸ்கிரீன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஷீர் ட்ரை டஃப் சன் பிளாக்கு எஸ்பிஎஃப் 50 ப்ளஸ்ஸு ஹெலியோப்ளிக்ஸ் அப்புறம் போர்டு ஸ்பெக்ட்ரம் யூவிஏ யூவிபி பிஏ ப்ளஸ் 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 அல்ட்ரா லைட்டு கிளீன் ஃபீல். அப்பா எவ்வளோ பெரிய ஒரு பேரை போட்டு வச்சுருக்காங்கப்பா. வாட்டர் ரெசிஸ்டன்ட் டெர்மடாலஜிக்கல் டெஸ்டட் 30 ml. இது எல்லாம் கூட ஓகே, பட் இதோட சன்ஸ்கிரீன் பேஸ் வந்து செம்மையாக ஒர்க் ஆகும். அதுக்காக தான் இது நான் ஒரு புது பேக் இது வாங்கியிருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒன்று இன்னொன்று இருக்குது, அது காலியாக போகுது ஆல்மோஸ்ட். ஸோ இதோட ஃபார்முலா எப்படி இருக்குது, க்ரீம் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாரி இன்னும் நான் ஓப்பன் பண்ணல ஒரு செகண்ட். ஓகே இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ எங்கே போடுறது, நம்ம இங்கே போடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு குயிக் அப்சர்வ் ஆயிரும், பட் ரொம்ப ஒயிட் ஒயிட்டா நம்மளுக்கு தெரியாது. அது ஒன்று தான் எனக்கு இந்த சன்ஸ்கிரீன்ல ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இங்கே பாருங்க நம்ம எல்ஏ ஷீல்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இங்கே வெள்ளை கலரில் தெரியும் நினைக்கிறேன். அண்ட் இங்கே பாருங்க கொஞ்சம் நல்லா க்ளோயிங்காக நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்ஏ ஷீல்டு இல்லைன்னா மேபி ஹை காஸ்ட்டாக இருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எல்ஏ ஷீல்டு பிராண்ட் பிடிக்கும்பா எனக்கு. அந்த சன்ஸ்கிரீன் ஓகே எனக்கு ஓகேவா ஒர்க் ஆனால் போதும், பட் பிராண்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கலாம். எனக்கு பர்சனலாக இது எல்லாத்தையும் விட நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறது இதுதான். பிகாஸ் நான் வந்துட்டு ஒரு சன்ஸ்கிரீன் பர்சன் கிடையாது, பட் இப்போ ரீசெண்ட் டைமில் தான் சன்ஸ்கிரீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். பிகாஸ் நம்ம டேன் ஆகக்கூடாது சீக்கிரம் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதில் நான் பார்த்து செலக்ட் பண்ண சன்ஸ்கிரீன்ஸ் எல்லாமே எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதில் ரொம்ப பெஸ்ட்டு என்னோடய 5-4 கொடுப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் இதுக்கு தான் கொடுப்பேன். ஸோ பான்ஸ்க்கு ஒரு 3 அண்ட் எலைஷீலுக்கு ஒரு 2 அந்த மாதிரி நான் கொடுப்பேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் நம்மளுக்கு 250 வந்து போட்டிருக்காங்க. இங்கேயே நம்மளுக்கு இதோட எம்ஆர்பி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா ப்ராடக்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் இது ரொம்ப நாளைக்கு வருது. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டு உங்களுக்கு 3 சன்ஸ்கிரீன்ஸ் பெஸ்ட் எதுன்னு காமிச்சிட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு நார்மல் ஸ்கின் டோன் அண்ட் தென் எனக்கும் ஆயிலி ஸ்கின் தான். ஸோ இப்போவே நீங்கள் பார்க்கலாம், பிகாஸ் நான் எந்த மேக்கப் போடல, ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு காஜல் ஐப்ரோ அண்ட் தென் லிப்ஸ்டிக் அந்த மாதிரி போட்டேன். ஸோ ஓகே இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் என் ஸ்கின் ரொம்ப ஆயிலி. என்னோட ஸ்கின்க்கே நான் இந்த மாதிரி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஸ்கின் மேபி ஒரு ட்ரை ஸ்கின் இருக்குன்னா கண்டிப்பாக நான் காமிச்ச இந்த சன்ஸ்கிரீன் மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். காம்பினேஷன் ஸ்கின் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, கண்டிப்பாக நான் காமிச்ச இதெல்லாமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இது ரொம்பவே அஃபோர்டபுள் அண்ட் நல்ல ஒரு பிராண்ட்லேருந்து நம்ம எடுக்கிறோம், அதுனால நம்ம பயப்படவே தேவையில்லை. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் பட்டனை கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. பாய் காய்ஸ், பாய் ஆல்.